ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய வீடியோ போடுறோம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு வீடியோவை யாருமே மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா வெறித்தனமான ரேங்கர் கேம் பிளேவும் பிளஸ் பண்ணிமோ மட்டும் நிறையவே இருக்குங்க. அதனால யாருமே மிஸ் பண்ணாம பாருங்க. நிறைய பேர் ப்ரோ கண்டென்ட் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க, அதனாலதான் நம்ம பாத்தீங்கன்னா கண்டென்ட் போட்டு பாருங்க. ஒருத்த மேல ஏறி வருவேன், மேக வச்சு ஒரு அழுத்தி புடி பிடிச்சாச்சு. அந்த சைடு பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் உட்காந்து, தம்பி ரொம்பவே பெரிய பிரச்சனை. ரெண்டு சைடு இருந்து மட்டும் நான் ஒரு அஞ்சு நாக்கு அடிப்பேன். ஆனா இந்த இடத்துல என்னையே வந்து இங்கே வந்து போட்டு தெரிவாங்க. நான் நாக்கு மட்டும்
அனுப்பி கில்ல கன்ஃபார்ம் பண்ணவே விட மாட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டீம் யாராவது ஒருத்தர் பேக்கில் தான் வந்து கில்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் சோலோ பீஸாக தான் வந்திருக்கேன், அதான் கில்ல கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அங்கே என்னை பொறுத்தட்டு இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா என் வந்து டபுள் லிட்டர் தான் கிடைக்கும், அதில் புல்லட் கூட இருக்காது. அதை வச்சே பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சி ஒருத்தர் வந்து கில் எடுத்துருவேன். இந்த இடத்துல பாருங்க ஒரு ஸ்குவாடை வந்து மேலே இருப்பாங்க, ஆனால் வந்து ரெண்டு பேர் தான் என்கிட்ட அடி வாங்கிட்டு ரெண்டு பேர் பேக் அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. இங்கே இடத்துல பாருங்க ஆள் ஒருத்தர் எங்கேருந்து அடிக்கிறதே தெரியாமல் எங்கேயோ ஓடிட்டு இருக்கேன், நாலு பேட்டி தனியாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா உடனே கில்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணிடணும். நம்ம டீம்மேட் பின்னாடி இருந்தால் மட்டும்தான் அவனை வந்து நாக் பண்ண விட்டுட்டு இன்னொரு எனிமிக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்க இன்னொரு மேலே ஏறி வருவான், இவன் நல்ல ஒரு எட்டு விழுகும், ஆனால் இவன் நாக்காகவே மாட்டான். இப்போ பக்ஸ் ஆட்டு நிறையவே விழுகுது, டபுள் சார்ஜர்லாம் நாலு அடி அடிக்க வேண்டியதாக இருக்கு. இவனையும் பார்த்தீங்கன்னா செம்ம அழுத்து பிடி அழுத்து பிடிச்சி போட்டு தள்ளியாச்சு. இந்த இடத்துல பாருங்க இன்னும் ஒரே ஒருத்தன் டீம்மேட் இருப்பான், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேக் அடிக்காமல் அங்கேருந்து திரும்பி என்னையே வேறு அடிப்பான். அவனுக்கு எப்படி எட்டு விடுங்க மட்டும் பாருங்க, வேற லெவலில் ஸ்கோப்பே இல்லாமல் செம்மையான எட்டு விடுக்கும். கண்டிப்பாக ஹேக்கர் ஷாட்னு நான் நினைப்பாங்க. இந்த இடத்துல பாருங்க சரோப்ரோ கூட இந்த மேட்ச் வந்து போயிருந்தோம், இங்கே நான் தான் இவனை நாக் பண்ணேன், ரிவியூ பண்ணுறதுக்காக இவன் வந்து ரிவியூ பண்ணுறான். உடனே ஏறி வந்து ரெண்டு பேரையும் அழுத்தி பிடிச்சாச்சு. அதே மாதிரி கூட வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் தான். இந்த மேட்ச் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ் கூட தான் வந்து விளையாண்டுருப்பேன். ரொம்பவே டஃபாகவும் இருக்கும் லாபி, ஒரு சில நேரம் வந்து ஈஸியாக வரும், அவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் வந்து வரமாட்டாங்க. இந்த இடத்துல பாருங்க இவன் வந்து சோலோ பீஸ், இவன் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்குவாட்ல ரெண்டு பேரை முடிச்சு சொல்லியிருப்பான். இவனுக்கு சரியான ஏட்ட போட்டு முடிச்சு விட்டாச்சு. இப்போலாம் என்னன்னு தெரியல, அடிக்கிறது ஃபுல்லாகவே ரெட்டாக தான். அதே மாதிரி எனிமி நிறைய பேர் இருந்தால் நம்ம ஒரு ஹைட்டான பிளேஸில் ஏறணும்னு நினைப்போம், ஆனால் இந்த மாதிரி வெட்ட வெளியில் நின்று அடித்தா மொத்த எனிமி நம்மளை தான் அடிப்பாங்க. அதே மாதிரி பெட்டு ஸ்கில்லு கண்டிப்பாக கிரனேடோட ஸ்கில் அந்த குரங்கு பெட்டு வச்சுக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்க நான் பாம்பு எங்கேருந்து எங்கே எறிகிறேன்னு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவன் ரிவியூ பண்ண வரவே ஒருத்தர் நாக் ஆயிடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா என் டீம்மேட்டில் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம், இன்னும் அலைவு பார்த்தீங்கன்னா ஏழு இருக்குது, நான் எட்டு கில் எடுத்துட்டேன், ஒரு கில் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா அவனை ரிவியூ பண்ணுறதுக்குலாம் நான் மேலே ஏறி கில் கன்ஃபார்ம் மேலே ஏறி போயிடுவேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவன் நாக்கில் எங்கே பேன் டக்குன்னு போய் நானும் அவனை முடிச்சு விட்டுருவேன். அவனை காப்பாற்றுறதுக்கு அவன் ஃப்ரெண்டு வந்து வருவேன், ஆனால் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இவன் பார்த்தீங்கன்னா நேராக தண்ணில் வழியாக வந்து எகிரி குச்சிதான் கையில் மேக் வச்சிருக்கேன், அழுத்தி பிடிச்சிருக்கூடாதுன்னு சொல்லி நானும் எட்டு கிலோ குறி வைப்பேன். நான் 360 degree க்ளோவல் போகலாம் நினைப்பேன், பட் ஆனால் எனிமி என் கூட வந்துருவேன். நல்ல வேலை எப்படி அவனுக்கு எட்டு வந்தால் வந்து தப்பிச்சேன். இதான் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் எனிமி, அவனை எட்டு போட்டு முடிச்சு இந்த மேட்சை நாங்கள் புயா எடுத்துட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு திருப்தியோட ஒரு அட்டாக்கிங் மேட்ச் விளாண்ட மாதிரி இருந்துச்சு அந்த மேட்ச் முடியும் போது. எனக்கு இந்த இடத்துல பாருங்க என் ஃப்ரெண்டு இறங்கினே நாக் பண்ணிடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க, செம்மையான ஒரு டப்பு கொடுப்பாங்க. எங்கள் கையில் வந்து P90 தான் இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த கண்டு இதெல்லாம் சரியாக மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் செம்மையாக வந்து அழுத்தி பிடிப்பேன். ரெண்டு பேத்துக்கு எட்டு வந்தால் நானும் தப்பிச்சிருவேன். ஸோ வேற எவனால் வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணுவேன், ஆனால் எவனை வரமாட்டாங்க. டக்குன்னு வந்து கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு அகன்றோம். சப்போஸ் நீங்கள் நாக் பண்ணி கில் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இருக்கவே இருக்காங்க, ஏன்னா நேராக இங்கே தான் வருவாங்க. ஏன்னா அவன் வந்து கத்துவாங்க டே மாப்பிள்ளை, அவனுக்கு ஃபுல் டேமேஜ், ரெண்டு அடி அடிச்சா செத்துருவான், ஒரு அடி அடிச்சா செத்துருவான். அதனால் ஸ்ட்ரைட்டாக அவங்க ஸ்குவாட் நம்மகிட்ட தான் வருவாங்க. கில் கன்ஃபார்ம் பண்ணால் நம்ம எந்திரிச்சு ஓடியே போயிடணும். இந்த இடத்துல பாருங்க இங்கே வந்து நான் ரிவியூ பண்ணியிருப்பேன் என் ஃப்ரெண்டை, உடனே அவங்க ஸ்குவாடே வந்துருவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கூட இருக்க டீமேட் மூணு பேருமே செத்துரு, நம்ம தனியாக ரிவியூ பண்ணும்போது வருமே ஒரு பயம், எப்பா எவனால் உள்ள போது நம்மளை அடிச்சிருவாங்க, பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லை என் க்ளோவல் பட்டெலாம் நான் ஃபேக்கோ தான் வச்சிருப்பேன். இந்த இடத்துல பாருங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நாக் பண்ணிட்டாங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்து செகண்ட் ரெண்டு கலந்து போட்டுருப்பாரு. உடனே எமோட் போட ஓடி வருவான். நான் பார்த்தீங்கன்னா டக்கு நாங்கள் உள்ளே போந்து அவனுக்கு நாங்கள் எமோட் விஷயம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எங்கள் ஃப்ரெண்டுக்கு அவன் எமோட் போட வரும்போது நாங்கள் நாக் பண்ணி விட்டு மொத்தமாக அவனை எமோட் போடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. எப்படியும் அவனை நாக் பண்ணிட்டான், நாங்கள் திரும்பி அவன் நாக் பண்ணி எமோட் போடுறது வெறித்தனமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு எனக்கு வந்து தெரியல, பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இதுக்கப்புறமும் தொடர்ந்து வந்து பெரிய பெரிய வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் லவ் யூ கைஸ், தாடா பை பை, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.